நண்பர்களே ஒரு இளைஞனிடம் நான் ஒன்று சொன்னேன். மனிதன் வந்து மனசை வந்து எந்த அளவிற்கு தைரியமாக அல்லது ஒரு ஒரு தெளிவாக வைத்துக் கொள்ள முடியும் என்று நான் தியானத்தில் ஈடுபடணும் இல்லை வந்து குறிப்பாக வந்து யோகாசனம் பண்ணணும்னு சொன்னேன். அவன் சொன்னால் மனசை தெளிவாக்கி வைக்கிறதுக்கு காலையில் ஒரு கட்டிங், மாலையில் ஒரு கட்டிங், இரவு ஒரு கோட்டார் என்று சொன்னான். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த புண்பட்ட மனசுக்கு புகையை விட்டு ஆற்றினா போதுமா? ஆக புகையை விட்டு ஆற்ற நீங்கள் புகையை வந்து இப்போ புகையில் யூஸ் பண்ணாலும் சரி, இப்போ கஞ்சா அடித்தாலும் சரி, இப்போ பான்பாக் விட்டாலும் சரி, சிகரெட் அடித்தாலும் சரி, அது புண்ணாக தான் போகணும் தர, அது வந்து இது கிடையாது. ஆக இளைஞர்கள் வந்து தயவு செஞ்சு இப்போல காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பீடி, சிகரெட்டு, கஞ்சா இந்த மாதிரி இது இந்த போதைப் பொருட்களை தவிர்த்து உடல் நலத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா இப்போ சாப்பாடுகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, அது உடலை ரொம்ப பாதிக்கும். அதனால தான் போல வந்து ஒரு நாளைக்கு ஒரு கோட்டு ரெண்டு கோட்டம் அடிச்சு விட்டு கல்யாணம் பண்ணால் குழந்தைகள் பேசுகிறதுலாம் வேலை கிடையாது, நரம்புத்தில் லட்சணம் வரும். அதனால் தண்ணி குடிக்கிறத வந்து நிறுத்தி நல்ல சாப்பாடை சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருங்க. நன்றி, வணக்கம்.